அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய வழிபாட்டு தலங்கள் பல கோவில் இருந்தாலும் சரி, ஆனாலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தலத்தில் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள்வளிக்கிறாரு. நவகிரகங்களில் குரு பகவான் மட்டும்தான் முழு சுபகிரகம் அப்படின்னு சொல்லலாம். நாம் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் மிகப்பெரும் உண்மை. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆச்சரியங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இறை வழிபாட்டுக்கும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதாவது எந்தெந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன பலன் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக கணித்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க போனால் யோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியருக்கு அரோகரா, முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கோவில் மிகவும் பிடிக்கும், எந்த கடவுள் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமான் சூரபத்மனை அளிக்க தேவர்களோட குருவான குரு பகவான் ஆலோசனை வழங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு நாம் இந்த தலத்தில் முக்கியமாக சிறப்பம்சமாக பார்க்கப்படுவதே குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்க கோடி நன்மை என்பது தான் பழமொழி. அப்படி இருக்க முருகப்பெருமானே குருவாக அமர்ந்த தலம் என்று கூறும்போது மிகப்பெரும் நன்மைகள் நமக்கு அமையும். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னா அவருக்கு குரு பகவானுடைய அருளாசி நிச்சயம் தேவை. அது மட்டும் இல்லாமல் புண்ணியத்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோவிலில் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரும் மாற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம். திருச்செந்தூர் சென்று வணங்க வேண்டிய ராசிக்காரர்கள் என்று முதல்ல சொல்கிறது மிதுனம், கடகம், துலாம், விருட்சகம், கும்பம், மீனம். இந்த ஆறு ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறும் என்று தான் சொல்லப்படுது. நீங்கள் இந்த ராசியில் ஒருவர் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் இந்த ராசிக்காரங்க என்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகிறது தான் மிகவும் நல்லது. அப்போ தான் அபரிவிதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவரை வழிபட்டு வரும்போது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறலாம் என்று தான் சொல்லணும். அதாவது குறிப்பாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் என்று கூட சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ராசி என்று பார்க்கும்போது தனுசு மற்றும் மீனம். இந்த ராசிக்காரங்க குறிப்பிட்டு அவர்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் தான். குருவினுடைய ஆதிக்கத்தை கொண்ட இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் குருஸ்தலமான திருச்செந்தூர் சென்று அவர்களுடைய வாழ்க்கையில் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல நிலையை அடைய முடியும். அப்படியானால் இங்கு மற்ற ராசிக்காரங்க போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் 12 ராசிகளுமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர். இந்த இவர்கள் இங்கு நாம் போகும்போது அதிகப்படியான பலனை பெறுவாங்க என்று தான் சொல்லப்படுது. திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி நாம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரும் நன்மைகள் என்று சொல்லப்படுவதால் நீங்கள் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்களால் அழைக்கப்படக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவில். முருகன் கோவில்கள் அமைந்திருக்கக்கூடிய மலை மீது இருக்கும் நிலையில் கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம் என்கிறதால இந்த கோவிலுக்கு தனி சிறப்பே இருக்குது.
தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடி முருகனை தரிசனம் செய்து வழிபட்டு வராங்க. இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், முக்கியமான பிரபலங்கள் வருகை தருகிறாங்க என்று சொல்லலாம். குறிப்பாக நாம் இந்த கடவுளுக்கு தான் வழிபாடு செய்யணும், இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா கோவிலுக்குமே நாம் சென்று வழிபட்டுட்டு வரலாம். ஆனால் நம்மளுடைய ராசி நட்சத்திரம் நம்மளுடைய நேரத்தை பொறுத்து இந்த நேரத்தில் இந்த கிழமையில் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா என் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றம் இருந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இதுவே ஒரு சிலர், நானும் தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய ராசி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு போனது அவருக்கு மிகவும் பொருத்தமானதாக, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக இருந்திருக்கும். ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலை அப்படிங்கும்போது அவர் அந்த ராசி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், சாதாரணமான ஒரு வழிபாடாக இருந்திருக்கலாம் என்று தான் சொல்லப்படுது. குறிப்பிட்டு முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களுடைய குருவான குரு பகவான் கிட்ட தான் ஆலோசனை கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். இப்படி அருள் புரிவதோடு மட்டும் இல்லாமல் அங்கு அவர் குரு பகவானாகவே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரார் முருகப்பெருமான் என்று சொல்லலாம். அதாவது அவர் குருவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தலத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு என்று அருள் புரிந்தார் முருகன் என்று சொல்லலாம். இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பம்சமாக கருதப்படுவது, ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் எனில் அவருக்கு குரு பகவானின் நல்லாசி நிச்சயமாக தேவை என்கிறது தேவசாஸ்திரம். அத்தகைய அருளை கொடுக்கக்கூடிய புண்ணிய தலமாக இந்த திருச்செந்தூர் விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது. இத்தனை சிறப்புகளை கொண்ட திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான 12 ராசிக்காரர்களும் வழிபட்டு பலன் அடையலாம். குறிப்பாக நாம் முன்பு பார்த்தது போல 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரும் நன்மைகள் அப்படிங்கிறதால இங்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு குரு நீச்சம் என்பது சூரபத்மனை அளித்ததால் உண்டான பிரம்மஹஸ்தியை குறிக்கிறது. செவ்வாய் உச்சம் என்பது முருகனுடைய வீரத்திற்கு சாட்சி. சூரனை வதைத்து வீரத்துடன் சிவப்பு பூஜை செய்யக்கூடிய முருகன், அதை போல புராண கதைகளின்படி தேவகுரு பிரகஸ்பதி சூரபத்மனுக்கு பயந்து ஒளிந்து இருக்கும்போது போருக்கு செல்லக்கூடிய முருகனை, அதாவது செவ்வாய்க்கிழமை இங்கு சென்று நாம் தரிசித்து வந்தோம் அப்படின்னா நீச்சபங்கம் பெறுகிறாரு. ஆகவேதான் கந்த சஷ்டி விழாவின் போது அனுஷ்டிக்கப்படக்கூடிய கந்த சஷ்டி விரதம் புத்திர பேறு தடை இருக்கிறவங்களுக்கு, அதாவது குரு நீச்சமான முருகனால் செவ்வாயால் நீச்சபங்கம் உண்டாகி புத்திர பிரபாந்தம் ஏற்படுத்தி தருகிறது என்று சொல்லுவாங்க. இதுவே முறையான நீச்சபங்கம். மகரம் அப்படிங்கிறது தெற்கு குறிக்கக்கூடிய ராசி. இதற்கு குரு உச்சமாகக்கூடிய கடகம் என்னும் வங்காள பெருங்கடலை பார்த்தவாறு அமைந்திருக்கக்கூடியது தான் முருகன். செந்து இல் நாதன் என்பதுதான் பொருள். அதாவது உயிர்களை காக்கக்கூடிய தலைவன் என்பதுதான் செந்தில்நாதர் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விருச்சிக ராசிக்காரர்கள் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூருக்கு சென்று வழிபடும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சகல விஷயங்களிலும் ஆர்வம் காட்டி சுறுசுறுப்போடு சிக்கனமாக இருக்கும் இந்த அன்பர்களுக்கு, அனாவசிய செலவுகளை நீக்கி அவசிய செலவுகளை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு, சாதனை படைக்கக்கூடிய ஞானமும் கொண்டவர்களே, பேச்சில் உட்பொருள் வைத்து பேசக்கூடிய அன்பர்களுக்கு, விளையாட்டு பேச்சாகவே பேசி சிலர் குற்றங்களை எடுத்து காட்டுபவர்களே, குற்றத்தை ஒப்புக்கொள்ப அவர்கள்தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள். குறிப்பிட்டு இவர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு மிகப்பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதால இந்த ராசிக்காரங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காம திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான மலர்களால் அர்ச்சனை செய்து 1 மணி நேரம் முருகன் எதிரே அமர்ந்து சாடாசர மந்திரத்தை ஜபித்து வழிபாடு செய்ய இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இன்னல்கள் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும் என்பதுதான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் எந்த ராசிக்காரங்க திருச்செந்தூருக்கு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு நன்மை, யார் எந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.